பேர் ஜனுஷிகா. நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எல்கேஜிலேருந்தே யோகா கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் யோகா கேட்டகரி இருந்துச்சு. ஸோ அப்போது நான் என்னோட மேம் கிட்ட கற்றுக்கிட்டேன். என்னோட மேம் பேர் லக்ஷ்மி மேம். அவங்களால தான் நான் யோகா கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ ஸ்கூல் மூலமாவே ஒரு யோகா காம்படிஷனுக்கு கூட்டு போனாங்க. வென்யூ ஜிடிஏ வித்யா மந்திர் அப்படிங்கிற ஸ்பாட்ல இந்த யோகா காம்படிஷன் நடந்துச்சு. அப்போ நான் என்னோட கேட்டகரியில ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். ஸோ இதுதான் இந்த அவார்ட். நான் இந்த அவார்ட் எல்கேஜிலேயே வாங்கினேன். இந்த அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறமா நான் எல்லா கேட்டகரிஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சச் ஆஸ் சிங்கிங், டான்சிங், ஸ்லோகா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு நான் நிறைய ஆல் கேட்டகரிஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னால. ஸோ இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த யோகா அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமா நான் நிறைய யோகா காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதில் சில ப்ரைஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் விவிட் ஐ மைண்ட்ஸ் அப்படிங்கிற காம்படிஷனில் நான் என்னோட கேட்டகரி அதாவது 7 to 10 இயர்ஸில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ இது ஒரு அவார்ட். இது ஜீனியஸ் குரு அகாடமி அப்படிங்கிற அகாடமியில் கொளத்தூர் அப்படிங்கிற இடத்துல நான் யோகாக்குனே 5th ப்ரைஸ் வாங்கினேன். இது டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன். ஸோ அடுத்து 21 ஸ்கில்லாடா அப்படிங்கிற காம்படிஷனில் நான் 3 கேட்டகரிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் யோகாவும் ஒரு கேட்டகரி. ஸோ அதில் இது நேஷ்னல் லெவல் ஆன்லைன் காம்படிஷன். அதில் நான் ரேங்க் 1 வாங்கினேன், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ இதுதான் என்னோட யோகா அவார்ட்ஸ். இதெல்லாம் நான் என்னோட மொமெண்டோவாக நினச்சிக்கிறேன். இந்த யோகா ப்ரைஸஸ் நான் வாங்கின உடனே நான் கொஞ்சம் யோகா பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸஸ் வாங்கினதுனால உங்களுக்கு நான் சில யோகா ப்ரோசஸ் பண்ணி காட்டுறேன்.